வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சமிருதி யோஜனா, அந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது சம்மந்தமான ரெண்டு வீடியோ நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நான் அந்த ரெண்டு வீடியோவிலையுமே நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, அதை நான் கமெண்ட்ஸாக சொல்லிட்டேன். இருந்தாலும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீடியோவை தொகுத்து வழங்கிட்டோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு நான் அந்த ஸ்கீமில் மத்திய அரசோட பாதுகாப்பான ஒரு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் என்னோடய பாப்பாவுக்கும் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த புக்கை வந்துட்டு நான் ஷோ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்களும் நிறைய அதில் சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, எப்படி ஓப்பன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை ஒரு வீடியோவை தொகுத்து போட்டால் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு வீடியோவை பார்த்தாவே போதும். நான் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் அதை பற்றியும் ஒரு ஃபுல் இது கொடுத்துட்றேன். இது அதுக்கடுத்து இது என்ன, எப்படி நான் எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசாங்கத்தால் துவங்கப்பட்ட ஒரு திட்டம். அதனால் யாருமே பயப்பட தேவையில்ல. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாமா, இல்லை பண்ணால் இடையிலேயே மாறிடுமா, இந்த ஸ்கீம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா எனக்குமே இந்த சந்தேகங்கள்லாம் இருந்தது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதால அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட பெண் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் படிப்பு செலவுக்காக இருக்கட்டும், மேல் படிப்புக்காக இருக்கட்டும், கல்யாண செலவுக்காக இருக்கட்டும், தாராளமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இது. அப்போ இருக்கிற அமௌண்ட்டு வந்து பல்காக நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது, அப்போ எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே அப்போ உள்ள டைமுக்கு இது யூசேஜாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை இன்ன வரையும் நான் அந்த ஸ்கீம்லாம் என்னன்னே தெரியாது, தெரிஞ்சும் நான் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு போய் அந்த ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பிறந்த குழந்தைக்கு கூட அந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அந்த ஸ்கீமை பற்றி இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, நானும் என்னோடய பாப்பாவுக்கு அந்த ஸ்கீமில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட இப்போ 5 இயர்ஸாக அதில் அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம நல்லதாக இருக்கிற ஒரு விஷயத்த சரி மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ இதோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்திற்கு 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். அதாவது 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் உங்களுக்கு எந்த வித டேக்ஸும் கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் கட்டி வைக்கலாம் பாப்பா பேரில். இப்போ குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, அவங்க பேரில் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு இன்னமும் நல்லது கூட. ஏன்னா வருஷம் ஓடுறதே தெரியாது, கிட்டக்கிட்டு ஓடிடும். நான் எங்கள் பாப்பா பிறந்தப்போ தான் என்னோடய ஆதார் வச்சு தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ 5 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அதனால் உங்கள் பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார், ஃபோட்டோ இதை கொடுத்து தாராளமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டு. இல்லை பாப்பாவுக்கு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, பாப்பாவோட ஆதாரே இருக்குன்னா தாராளமாக பாப்பாவோட ஆதார் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி முறையில் வட்டி தராங்க. நீங்கள் இப்போ 250 ரூபா ஒரு மாதத்துக்கு கட்டுறீங்க, அடுத்த மாதத்துக்கு ஒரு 500 ரூபா கட்டுறீங்க, அடுத்த மாதத்துக்கு ஒரு 700 ரூபா கட்டுறீங்கன்னா அமௌண்ட் ஏற ஏற கூட்டு வட்டி முறைப்படி அமௌண்ட் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வட்டி. இது வந்து தயவு செஞ்சு ஒரு முதலீடாக பார்க்காதீங்க, இது ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு கூடவே வட்டியும் சேர்த்து தராங்க. ஆனால் முதலீடு இது வந்து 10 லட்சத்துக்கு இப்போ நம்ம அமௌண்ட் போட்டு வைக்கிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், 10 லட்சத்துக்கு வாங்குகிறோம், 10 வருஷம் கழிச்சு அது அதை விட டபுள் மடங்காக ட்ரிபிளாக விற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இதில் எதிர்பார்க்காதீங்க. இது குழந்தைங்களோட பாதுகாப்பு, கல்வி செலவு, கல்யாண செலவுக்கு பயன்பெறணும். கொஞ்சம் வட்டி தராங்க அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டமாக தான் நம்ம முழுக்க முழுக்க இதை கவனம் செலுத்தணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது வந்துட்டு வருடத்திற்கு வருடம் வட்டி வீதம் வந்து மாறுபடும். 7%க்கு கீழே குறைய வாய்ப்புகளே கிடையாது. 7%க்கு மேலே தான் போகும். 0.1, 0.2 அப்படி தான் வித்தியாசம் வந்தால் வருமே தவிர மற்றபடி அதிக வித்தியாசங்கள்லாம் இருக்காது. நீங்கள் வந்துட்டு 250 ரூபா வருஷத்துக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 18 வருஷத்துக்கு நான் 250 ரூபாயே கட்டிக்கிட்டு இருக்கேன் 14 வருஷத்துக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அதில் பாதுகாப்பு தான். நீங்கள் கட்டின அமௌண்ட் அப்படியே இருக்கும், மற்றபடி அதில் பெருசாக வட்டியில் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. உங்களுக்கு வட்டியும் கூட சேர்ந்து வரணும், ஒரு நல்ல ஒரு பல்கான அமௌண்ட் வரணும்னா 1.5 லட்சம் வரையும் நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 லட்சம் வரையும் நமக்கு லிமிட் கொடுத்ததால் அதுக்கடையில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட்டு வட்டிங்கிறதால உங்களுக்கு வட்டியும் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே அது உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும்.
இதில் வட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடையிலலாம் பார்க்க முடியாது. மார்ச் ஃபினான்சியல் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்ச் எண்டில் நம்ம கட்டின வருஷம் ஃபுல்லாக கட்டின அமௌண்ட்டுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டியை போட்டு போஸ்டலில் நமக்கு இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாதம் மாதம் நம்ம வட்டி எவ்வளோன்னு பார்த்துக்க முடியாது. இயர்லி ஒன்ஸ் மார்ச் மாதம் எண்டில் எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்க போஸ்டலில் நமக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். என்னடா இது கொஞ்சம் வட்டி கொஞ்சம் வட்டின்னு சொல்கிறாங்க, அதுக்கு இதுக்கு இதில் போயிட்டு நம்ம பணத்தை போட்டுக்கிட்டு அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம முழுக்க முழுக்க இது வந்து பாதுகாப்பாக பார்க்குறோம். அதே சமயம் நமக்கு வட்டியும் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வட்டியும் நமக்கு தாராளமாக கிடைக்குது. இது வந்து ஒரு முதலீடாக பார்த்தா இதில் நமக்கு லாபம் கிடையாது அப்படிங்கிறத தான் நான் வலியுறுத்துகிறேன். மற்றபடி ஒரு வட்டின்னா 12% சொல்லுவாங்க, 12% பேங்க்கில் பார்க்கும்போது சம்திங் சொல்லுவாங்க. நமக்கு 7.5% 7%க்கு மேலே தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு அரை வட்டிக்கு மேலே தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 1.5 லட்சம் வரையினா அப்போ கணக்கு பண்ணிக்கிங்க, நிறையவே வட்டி தான் வரும். ஸோ நீங்கள் வட்டியை மட்டும் மோட்டிவேஷனாக பண்ணிங்கன்னா அதுக்கு இது உகந்தது கிடையாது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். மற்றபடி வட்டியோட நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும், நம்ம கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து. ஸோ இதில் வந்து மற்றவங்க என்னோட பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த புக்கு கட்டின புக்கை நான் ஷோ பண்ணி போட்டிருந்தேன், அதில் வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவுமே வந்துட்டு என்ன என்ன அப்படிங்கிறத போட்டோம்னா மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம். IPPB சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது போஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பை போயிட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கஸ்டமர் ஐடி கேட்கும். கஸ்டமர் ஐடியை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த போஸ்டலில் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு கார்டு மாதிரி தருவாங்க, அதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களோட கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் நம்பர் அப்படிலாம் கொடுத்துட்டிங்கன்னா எந்த அதில் நிறைய ரெக்கரிங் டெபாசிட்டு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஆர்டி, எஃப்டி, இந்த எஸ்எஸ்ஏ நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக வரும். அதில் நீங்கள் எஸ்எஸ்ஒய் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்ஒய். ஸோ சேம் லைக் திஸ் அதுலேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு டச் பண்ணிவிட்டு பாப்பாவோட அக்கௌண்ட் நம்பர் அந்த புக்லேயே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு பாப்பாவோட நேம் கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நீங்கள் கட்டணும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி கட்டியிருந்தீங்கன்னா எவ்வளோ வரையும் கட்டியிருக்கீங்க, அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுன்னா வட்டியோட உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருவாங்க. இல்லை ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த கட்டின அமௌண்ட்டை தாராளமாக அப்படியே காமிக்கணும். நீங்கள் அது வழியாகவே போயிட்டு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க அப்படிங்கிறத அதில் வந்துட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு உங்களோட பின் நம்பர் ஃபோன்பே கூகுள் பே ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது அமௌண்ட்டை எடுத்துக்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு புக்கு போய் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து கூட புக்கை கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பார்த்துட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கட்டிக்கலாம், அதுலேயே ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு புக்கில் பார்க்குறது தான் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் புக்கை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தாலும் அவங்க உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆன்லைன் பேமெண்ட் அது பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க புக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. புக் மிஸ் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், பாப்பாவோட அக்கௌண்ட் நம்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு போய் சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வட்டியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக சொன்னேன், வட்டி கொடுக்குறாங்க, நமக்கு கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து தான் நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. அதுவும் மார்ச் மாதம் எண்டில் மட்டும்தான் நமக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கிடையில் நமக்கு காட்ட மாட்டாங்க எவ்வளோ வட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இப்போ நான் 40,000 கட்டியிருக்கேன், எனக்கு 4,000 வட்டி, இந்த 4 வருஷத்தில் நான் 40,000 கட்டியிருக்கேன், எனக்கு ஒரு 4,000 வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 44,000 அடுத்த ஏப்ரல் ஆரம்பிக்கும் போது அந்த 44,000 சேர்ந்து தான் அவங்க வட்டி கொடுத்துட்ருப்பாங்க. அசலுக்கு மட்டும் வட்டி கொடுத்துட்டு வட்டிக்கு வட்டி கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ மொத்தமாக அந்த 4,000 இதில் ஆட் பண்ணி 44,000 தான் அவங்க வட்டி கொடுத்துட்ருப்பாங்க சரிங்களா. ஸோ வட்டி கொடுக்க தான் செய்கிறாங்க. நம்ம கட்டுற சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் துவங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறதால நீங்கள் பயப்படாமல் இதில் வந்துட்டு பணத்தை போட்டு வைக்கலாம். குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 7%க்கு மேலே தான் வட்டி தராங்க கூட்டு வட்டி முறையில் அப்படிங்கிறதால நீங்கள் நிறைய எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரையும் நீங்கள் எந்தவித டேக்ஸும் இல்லாமல் அமௌண்ட் நீங்கள் கட்டிக்கலாம். பிறந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட், அம்மாவோட ஆதார் அட்டை ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை பாப்பாவுக்கு ஆதார் அட்டை இருக்குன்னா பாப்பாவோட ஆதார் அட்டை ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் தாராளமாக பண்ணலாம்.
PPB அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு கொடுக்குறீங்களா. ரெக்கரிங் டெபாசிட்லாம் இருக்குது, அதுக்கும் சேம் இந்த வட்டி விகிதம் தான் கொடுக்குறாங்க. அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயுமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் என்னோட நேமில். ஸோ அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ எதுக்கு நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்னா அதில் இன்ஸ்டால்மெண்ட் படி கேட்கும், நம்ம அதுக்கு போக தேவையில்லை. நம்ம வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறதால எஸ்எஸ்ஏன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை போய் டச் பண்ணி பாப்பாவோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பாப்பாவோட பேர் காமிக்கும். பாப்பாவோட பேரில் எவ்வளோ அமௌண்ட் இன்ன வரையும் இருக்குது, மந்த் எண்டுன்னா உங்களுக்கு வந்துட்டு வட்டியோட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும். மந்த் எண்ட் இல்லைனா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை காமிக்கும். நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை கொடுத்துட்டு ஃபோன்பேவோ ஜிபேவோ நீங்கள் உங்களோட பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கும். நீங்கள் அதுலேயே ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். இல்லை நான் புக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டினாலும் கட்டிக்கலாம். இல்லை நான் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு செக் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னா அங்கே கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு சீல் வச்சு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இதை நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக முடியலன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டே கட்டிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பயப்படாமல் இதில் வந்துட்டு ஒரு பாதுகாப்பான சிறந்த ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் பெண் குழந்தைகளுக்கு யாருமே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பித்தவங்க நிறைய அமௌண்ட்டு போடுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஏதாவது பெண் பிள்ளைகளை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.